வந்து இதை கவர் பண்ணாமல் போயிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நம்மளோட ட்ராவலும் ஃபுல்ஃபில் நினைச்சிருக்காது. ஸோ ஃபைனலி இங்கே போட்டுக்கு வந்துட்டோம். கேரளாவோட மிகப்பெரிய அட்ராக்ஷனான இந்த லேக், அந்த அலப்பி குமரகம், அங்கே இருக்க அந்த பேக் வாட்டர், அதுதான் வந்து எனக்கும் ரொம்ப கிரேஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டோம், போட்டிங் போயிட்டோம், கேரளாவில் ஹில்ஸ் எல்லாமே நம்ம சுற்றிட்டோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதை கவர் பண்ணாமல் போயிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நம்மளோட ட்ராவலும் ஃபுல்ஃபில் அடைஞ்சிருக்காது. ஸோ ஃபைனலி இங்கே போட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டோம், டெப்த்தான பிளேஸ் வரைக்கும் வந்துட்டோம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட, வந்து மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இதோட டெப்த் வந்து கேட்டோம், அது வந்து சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இது டெப்த் எப்படி ஒரு 100 மீட்டர்ஸ், அந்த 100 மீட்டர் அதாவது 100 அடி வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரில. இங்கே தான் வந்து ஹவுஸ் போட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுவும் அலப்பியோட லேக்கும் வந்து டச் ஆகுது. ஆக்சுவலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவராலாக அது சொன்னேன், அது 50 கிலோமீட்டர் அளவுக்கு இது பெரிய ஒரு லேக்காக இருக்குது. ஸோ இது பேக் வாட்டரும் இதுதான், லேக்கும் இதுதான், கனெக்ட் ஆகிற இடம். இங்கேயும் இங்கேருந்து அலப்பி வந்து அவ்வளோ தூரம் காட்டுறாங்க. இங்கேருந்து நம்ம போட்டில் வந்துட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இப்போ உள்ளே வந்துட்டோம். வந்துட்டு இந்த ஏரியாவில் நமக்கு போட்டு எதுவும் கிடைக்கும்னாலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சுற்றி திருப்பி நீங்கள் குமரகம்ல நீங்கள் ஸ்டார்ட் ஆன இடத்துல உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. சரி, இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் போட் மாதிரி எடுக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அது வந்து ஓவராலாக நைட் ஃபுல்லாக நைட் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கங்கே ஸ்டே, ஒரு இங்கே ஒரு மிட்டில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த ஐலாண்டு இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு ஸ்பாட் வந்து நிறைய காட்டுவாங்க. ஸோ இது வந்து டைமிங் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் போட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அதுக்கேற்ற மாதிரி இடம் கவர் பண்ணி கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே ஏரியாவஸ் வந்து கொஞ்சம் இந்த இடத்த உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. ஹவுஸ் போட் எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலாக நைட் ஃபுல் ஸ்டே, ஃபுட்டு ஸ்டே, அங்கே உள்ளேயே வந்து ரூமு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளேயே ஒரு சூப்பராக ஒரு ஹனிமூன் சூட் மாதிரி இருக்கும். ஸோ அது ஹவுஸ் போட் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது இங்கேயும் இருக்குது, அலப்பி மட்டும் கிடையாது, குமரகம்லேயும் இருக்குது. அது உங்களுக்கு வேணும் அந்த காண்டாக்ட் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அவர் மூலமாக பண்ணுங்கள். ஏன்னா நிறைய கன்ஃபியூசன் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறப்போ வந்து ஒரு சில ரேட் இருக்கும், அது வந்து ஷேரிங்கை வருமா, ஷேரிங் இல்லாமல் இருக்குமா, நமக்கு இண்டிவிஜுவலாக கிடைக்குமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். இண்டிவிஜுவலாக எடுக்கிறது நிறைய பேரோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். சில பேர் ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி வரவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே, ஷேரிங் மாதிரி இருந்தாலும் ஓகே, அவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய போட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒருத்தவங்களோட ஐடியா தான் டிபெண்ட்ஸ். ஸோ அவரோட நம்பர் ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன் இல்லாத நீங்கள் நெகோஷியேட் பண்ணி நல்லா பேசிக்கோங்க, பேசி நீங்கள் ஹவுஸ் போட் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. பட் என்னால் வந்து டைமிங் கன்ஸ்ட்ரெயின்னாலையும் குழந்தை இருக்கிறதுனாலையும்
என்னால் ஹவுஸ் போட் வந்து எடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மிஸ் ஆகுது. பட் எனிவேஸ் இதில் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த போட்டிங் போயிட்டேவும். ஸோ இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சன்செட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க இது மாதிரி வந்து அங்கங்க ஒரு ரெசார்ட் கிட்டேயே நிப்பாட்டிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து எப்படின்னா, இப்போ ரெசார்ட்ல வந்து தங்குறவங்களுக்கு ஹவுஸ் போட் தேவைப்படும் இல்லையா? ஸோ அவங்களே ரெஃபர் பண்ணுன்றதுக்காக ஒரு ஒரு ரெசார்ட் கிட்டேயும் ஒரு ஹவுஸ் போட் இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமரகம் போட்டிங் ஏன் ஸ்பாட்லேயே வந்து ஹவுஸ் போட்டுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் எனிவேஸ் மணி இஸ் அ மேட்டர். டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு விஷயம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இவரோட கான்டாக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக பேசிக்கோங்க. இந்த போட் வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்திருக்கோம். 1.5 hour பேசியிருக்கோம், அதாவது 1.5 மணி நேரம் பேசி எடுத்திருக்கோம். ஹாய் செல்லே. எல்லாமே வந்து குழந்தை இருக்குன்றப்போ நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும்ல. ஸோ அவரை கன்சிடர் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து சிங்கிள் போட் மட்டும் எடுத்துட்டோம். ஸோ அவர்ஸ் கனெக்ட் பண்ணது எல்லாமே அந்த ஒரு காரணம் தான். பட் எனிவேஸ் ரொம்ப அமைதியாக அங்கங்கே பறவையெல்லாம் பார்க்கலாம். இது சன்செட் டைமுன்றதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு. பாருங்கள், உங்களுக்கு சன்செட் நல்லா தெரியும். வியூ சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு இடத்துல இவ்வளோ அமைதியாக ரிலாக்ஸாக வந்தால் நம்மளோட ப்ரெஷர் எல்லாமே கம்மியாயிரும். உள்ளே வச்சுருக்க ஸ்ட்ரெஸ்ஸு கோவம் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாமே போயிடும் நம்மளுக்கு.